அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓபன் பண்ண உலக சினிமாவில் நம்ம பார்க்க போகிற படம் 1980 வெளியான தி ஷைனிங் அப்படிங்கிற ஹாரர் பேஸ்டு த்ரில்லர் மூவி. ஸ்டான்லி கூப்ரிக் இயக்குன அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி ஷைனிங் இந்த படம் வந்து 1977 ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதின ஷைனிங் அப்படிங்கிற அந்த நாவலை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் தி ஷைனிங் படமே. படத்துடைய கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா, ஜாக் நிக்கல்சன் அப்புறம் அவருடைய மனைவி அப்புறம் அவருடைய பையன் இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஒரு கைவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வந்துட்டு அது பருவ காலமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைக்கு செய்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் வந்து வளர்ந்து வரும் எழுத்தாளர், எழுத்து மேலாக மோகம் உள்ள ஒருத்தவர். ஆனாலும் வந்து என்னென்னா, இவரோட குடும்ப சூழ்நிலை ப்ளஸ் வந்து இவர் வந்து மதுவுக்கு அடிமையான ஒருத்தர். இப்போ வந்து அந்த மது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து விடுபடவும் ட்ரை பண்ணுறாரு. ஸோ குடும்ப ஒருமையை போக்குறதுக்காக வேற வழியே இல்லாம வந்து ரொம்ப பனிக்காலத்துல வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள அங்க உள்ள போறாரு. அந்த ஹோட்டல்ல உள்ள போகும்போது அங்க நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அங்க போனதுக்கு அப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் டைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் மைண்டுக்குள்ள வந்து நிறைய அமானுஷமான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் வேற மாதிரி நடக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஷைனிங் அப்படின்னா அந்த குழந்தைய அந்த மைண்டுக்குள்ள பேசிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் அதுக்கே ஓடுது. அதுவே அந்த குழந்தையே அதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமானுஷமான சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளேயே நடந்துக்கிட்டே இருக்குது. இதையிலும் தாண்டி கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுற்றி இருக்கிற, அதாவது 10 அடி கீழே உள்ளே போச்சாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பயத்தை பற்றின ஒரு விஷயமும் இதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகும். ஃபைனலாக வந்து இந்த எழுத்தாளராக இருக்கிற அந்த ஜாக் நிக்கல்சன் உண்மையிலேயே அவர் இந்த நாவல் எழுதினாரா, அந்த ஹோட்டலுக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துச்சு, அவருடைய மனைவிக்கும் அந்த பையனுக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த த்ரில்லரில் ஒரு சைக்கோ மூவி தான். ஆனால் சைக்கோ மூவிலேயுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிள்ளையில் நம்மளை வந்து மிரட்டி இருப்பார் திரு ஸ்டான்லி கூப்ரிக் அவர்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து மியூசிக்கும் சரி இதோடைய அந்த திரைக்கதை அமைப்பும் சரி நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரியான பயத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இவருடைய நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து அந்த சின்ன பையன் கேரக்டரை சொல்லி ஆகணும். கையில் வந்து ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அவர் வந்து ரெட் ட்ரம் ரெட் ட்ரம் ரெட் ட்ரம்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதென்ன ரெட் ட்ரம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, அது ஒன்று. அதே மாதிரி அவங்க இருந்த அந்த ஒரு ரூம் நம்பர், இந்த ரூம் நம்பர் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரூம் நம்பருக்கு போனாங்க, அதில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சரி, அந்த ஹோட்டலில் மற்றவங்கக்கிட்ட இவர் வந்து இந்த டெலியூஷனில் எப்படியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து அந்த மேஸ் ஹண்ட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னா எப்படி வெளியில் வருதுங்கிறது தெரியாது, அந்த மேஸ் ஹண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஸ் ஹண்ட்டுக்குள்ளே ஒரு க்ரைமான ஒரு விஷயம், ஒரு கொலை பண்ணுற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு தத்ரூபமாக கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம்மு பர்ஃபெக்ஷனாக அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு உண்டான விஷயங்களையும் கோரியாக கொடுக்கப்பட்ட படம் தான் தி ஷைனிங். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போவும் வந்து அந்த ஒரு எஜாத்த ஷீட்டு அந்த ஒரு த்ரில்லர் அதில் இருக்கும். இந்த படம் தான் பின்னாடி வந்த நிறைய சைக்கோ படங்களுக்கு வந்துட்டு அடிநாதம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சைக்கோ படம் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே சைக்கோன்னா இப்படி இருப்பான்னு ஒரு கேரக்டர் டைமென்ஷன் இருந்துச்சோ, ஒரு விஷுவலாக அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சைக்கோ படத்தில் எவ்வளவு ஹாரர் எஃபெக்ட் கொடுக்க முடியும், அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும், அவங்களுடைய நடிப்பை எந்த அளவுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கோணத்தை கொடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஷைனிங். உண்மையிலேயே வந்து இது ஒரு அசாத்தியமான ஒரு நல்ல படம். ஓடிடி தளங்கள்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் வேறு ஒரு நல்ல படத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது ஓப்பன் பண்ணால் உலக சினிமா. நன்றி.